திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விழுக்கணந்தலை சேர்ந்தவர்தான் விஜயா. கணவர் ஞானசேகரன் மற்றும் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இவர் சித்தாள் வேலை செய்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வழக்கம் போல வேலைக்கு சென்ற விஜயா சாயங்காலமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் வீட்டின் உள்ளவர்கள் பயந்து போய் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் போலீசிலும் புகாரளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசாரும் விஜயாவை தேடி வந்தனர். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் குன்றுமேடு என்ற காட்டு பகுதியில் விஜயாவின் சடலத்தை போலீசார் கைப்பற்றினர். அவரது தலையில் யாரோ கல்லை போட்டு கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக போலீசார் விசாரணை நடத்தியதில் சந்தேகத்தின் பேரில் அவருடன் வேலை பார்த்த மேஸ்திரியான சுப்பிரமணியை கைது செய்தனர். பிறகுதான் உண்மை வெளிவந்தது. விஜயாவுக்கும் மேஸ்திரியான சுப்பிரமணியனுக்கும் தகாத உறவு இருந்துள்ளது. இதில் விஜயாவின் மகள் மீது மேஸ்திரிக்கு ஆசையும் வந்துவிட்டது. அதனால் மகளை தனக்கு திருமணம் செய்ய தர வேண்டும் எனும் விஜயாவிடமே மேஸ்திரி சுப்பிரமணியன் கேட்க அதற்கு விஜயாவும் சம்மதம் சொல்லியிருக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக வேறு ஒரு இடத்தில் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டாராம் விஜயா. இதனால் ஆத்திரமடைந்த மேஸ்திரி சுப்பிரமணியன் விஜயாவின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளதாகவும் போலீசாரின் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் தொடர்ந்து மேஸ்திரியை விசாரித்தும் வருகிறார்கள். இந்த சம்பவமானது திருவண்ணாமலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.